அனைவருக்கும் இனிய பணியான வணக்கம். நம்ம தொடர்ந்து பல விஷயங்களை பார்த்துருக்கோம். இப்போ ஏர் ஸ்டுடியோ கிளீனிங் டே டு டே ஒரு புதிய புதிய ஆஃபரை போட்டுட்டே இருக்கோம். ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி என்ன ஆஃபரை போட போகிறோம், மற்ற விஷயங்கள் எல்லோரும் எதிர்பார்த்துட்ருப்பீங்க. கட்டாயமாக இப்போ போட போகிற நம்ம ஆஃபர் என்னென்னா, கொஞ்சம் எல்லாருக்கும் தேவைப்படுற விஷயம், எல்லோரும் இன்றைக்கி ஒரு விஷயம், இந்த ஜிஎஃப்சியை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். ஜிஎஃப்சி இன்றைக்கி, அதாவது பிஆர்பி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டிங்கனாலே இந்த ஜிஎஃப்சி பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நிறைய ப்ரொமோஷன்ஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி எல்லோரும் சொல்லக்கூடிய விஷயம், அதாவது ஜிஎஃப்சி பண்ணால் நல்ல ஹேர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது மக்கள் மத்தியில், ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது, அதை நம்ம கெடுக்க வேண்டாம். ஸோ இப்போ சென்னை ஆர் ஸ்டுடியோ கிளினிக் எந்த மாதிரியானலாம் ஆஃபரை உள்ளே கொண்டு வருது, எந்த மாதிரியான விஷயங்களில் பண்ணிகிட்ருக்குன்றத பார்க்குறோம். இப்போ டிரான்ஸ்பிளான்டேஷனை பொறுத்தவரை நிறைய நம்பர் என்கிட்ட தொடர்ச்சியாக கேட்டு இருக்காங்க, சார் ஒரு டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண போகிறோம், ஒரு ஜிஎஃப்சி ஒரு டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணி முடிஞ்ச ஒரு ஜிஎஃப்சி காஸ்ட்டை பொறுத்தவரை குறைஞ்சபட்சம் 5000 to 20000 வரைக்கும் வாங்குகிறாங்க. இது எல்லாருக்குமே தெரியும், அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு 5000 அதிகபட்சம் 20000 வரைக்கும் ஒரு, அதாவது நீங்கள் எந்த கிளினிக் எடுத்துட்டிங்கனாலும் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 5000, 4000, 6000, 7000, 8000, 10000 இந்த மாதிரி ரேஞ்சில் தான் வாங்குறாங்க. யாரையும் குறைஞ்சபட்சமாக 2000 கொடுக்குற அந்த மாதிரிலாம் யாரும் சொல்கிறதில்ல. நான் ரெண்டு வகையான ஆஃபரை உங்களுக்கு நான் தரேன். முதல் விஷயம், டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுற எல்லாருக்குமே இப்போ கொடுக்க போகிற ஆஃபர் இது பெஸ்ட்டு. டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணக்கூடிய எங்கிட்ட இந்த அடுத்த மாதம், இந்த மாதத்தில் கிடையாது, அடுத்த மாதம் போடக்கூடிய விஷயங்கள் எல்லாருக்குமே, அடுத்த மாதம்னா அடுத்த மாதத்துக்கு நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். மீன்ஸ் அடுத்த மாதம் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ 1ஆம் தேதி 2ஆம் தேதி இப்போ வந்து டேட்டு கிட்டத்தட்ட 20 to 10 அந்த மாதிரி விஷயம்னா, டேட் ஏற்கனவே இருக்கும், எல்லாம் ஏற்கனவே போட்டு வச்சவங்களுக்கு இது பொருந்தாது, இதுக்கப்புறம் போடுறவங்களுக்கு இது பொருத்தமாக இருக்கும். ஸோ சென்னை ஏர் ஸ்டுடியோ கிளினிக்கில் பண்ணிக்கிற எல்லாருக்குமே ஜிஎஃப்சி சொல்லக்கூடிய ஒரு பிஆர்பி 5000 to 20000 போயிருப்பா, 5 PRP ஃப்ரீயாக எடுக்கலாம். 1, 2, 3, 4, 5 பிஆர்பியை ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் எல்லாருமே. ஸோ 5 PRP உங்களுக்கு ஜிஎஃப்சி ஃப்ரீயாக கொடுக்க போகுது சென்னை ஏர் ஸ்டுடியோ கிளினிக். இது எல்லாருமே பயன்படுத்திங்க. இந்த மாதிரி ஆஃபர் இந்தியாவில் மட்டும் கிடையாது, மற்ற கண்ட்ரிலையும் யாரும் போட போகிறது கிடையாது. அதனால் எல்லாருக்குமே இதை எல்லோரும் பயன்படுத்திங்க. அதாவது ஒரு டைம் வந்து எங்கிட்ட கேட்டுட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து, சார் இல்லை சார் நீங்கள் அப்படின்னு நினைக்க வேண்டாம், நீங்கள் எல்லோரும் புக் பண்ணிங்க, 100 பேருக்கு இதை நான் கொடுக்க போகிறேன், 100 பேரும் சீக்கிரமாக புக் பண்ணிங்க. யாரெல்லாம் ஃபஸ்ட் புக்கிங் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இதில் ஒரு பிரச்சனை இருக்குது, சார் வந்து என்கிட்ட பாதி பேமெண்ட் தான் இருக்குது, நான் போட்டு மீதி புக் பண்ணிக்கலாமான்னு கட்டாயமாக பண்ணிக்கிங்க. பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பேமெண்ட்டு. அப்புறம் எந்த காரணத்தை கொண்டோ பேமெண்ட் போட்டியில், சார் எனக்கு வந்து ஊரில் அது ஆகிடுச்சு இது ஆகிடுச்சுன்னு நீங்கள் லேட்டாக கூட பண்ணிக்கிங்க, ஆனால் பேமெண்ட் போட்டிங்கன்னா பேமெண்ட் ரிட்டர்ன் கிடையாது, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ முதல் விஷயம், 5 GFC ஃப்ரீயாக தரேன். டிரான்ஸ்பிளான்டேஷனை பொறுத்தன்னா அசோஷியலி எப்படி பண்ணுவோமோ அதே மெத்தட் தான், மாற்ற பொருள் 2-day ப்ராசஸ் தான், எல்லாத்தையும் மாற்ற பொருளில் அதே டோனட் ஃபுல் டச்சப், டோனட் 2 வேரில் ஃபுல் டச்சப், பற்றாக்குறைக்கு பிஏ டச் பண்ணிக்கலாம். ஸோ இது ப்ராசஸ், எல்லாருமே அந்த 5 GFC-ஐ அவங்க சொல்கிற டைம் கோடில் எடுத்துங்க. 5 GFC கட்டாயமாக ஃப்ரீ இருக்குது. இந்த மாதிரி ஆஃபர் உலக நாடுகளும் போடல, எங்கேயும் போடல, இந்தியாவிலையும் யாரும் போடல, 5 GFC ஃப்ரீயாக தராங்க. இது எல்லாரும் ஆஃபரை பயன்படுத்திங்க, அடுத்த முறை கேட்க வேண்டாம். இப்போ நம்ம நண்பரை வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிட்டு உள்ளே பண்ணக்கூடிய வெளிநாடுகள்லேருந்து வந்திருக்க நண்பர் பண்ணிகிட்ருக்காரு, அவரை பற்றி நம்ம நேரடியாக பார்ப்போம். அது மட்டும் கிடையாது, அந்த பிஆர்பி இப்போ வந்து நிறைய நண்பர்கள் வந்து ஒரு பெரிய பதற்றமான நிலையில் இருக்கிறாங்க. அது எப்படின்னா, இன்னும் சில பேர் சொல்கிறாங்க இங்கே பிஆர்பி இப்படி பண்ணுவாங்க, அங்கே பிஆர்பின்றது ஒரே மாதிரி தான் பண்ணுவோம். பிஆர்பி யாருமே தனிப்பட்ட ரகத்தில் பண்ண முடியாதுன்றதை எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். பிளட் ட்ராப் பண்ணி அந்த பிளாஸ்மா பிரித்து இன்ஜெக்ட் பண்ணுற சென்ட்ரிஃபியூஜ் மிஷினில் போட்டால் அது பிளாஸ்மா பிரித்து தரும், அதை தான் இன்ஜெக்ட் பண்ண போகிறோம். இப்போ என்ன மாதிரியான டீப் யூஸ் பண்ண போகிறோன்றதான் இப்போ நம்ம பிரச்சனை, அதை ஜிஎஃப்சி. ஸோ இப்போ வெளியில் இருக்கவங்க ஏதாச்சும் உங்களுக்கு பிஆர்பி இவங்க குவாலிட்டியாக பண்ணுவாங்க, அவங்க குவாலிட்டியாக பண்ணுவாங்கன்றது தப்பான தகவலாக இருக்குது. அது மட்டும் கிடையாது, இன்னொரு விஷய தகவலையும் சேர்த்து தரேன். அதாவது டாக்டர்ஸ், இப்போ டாக்டர் இருப்பாங்களா அப்படின்னா, டெர்மோட்டாலஜிஸ்ட், அப்புறம் எம்டி, எங்கிட்ட எத்தனை டாக்டர் இருக்காங்கன்னு நம்ம நேரடியாக அவங்கள ஒரு வாட்டி நம்ம நாளைக்கு வீடியோ போடும்போது அதை கட்டாயமாக அந்த பெட்டியில் அவங்களை கட்டாயமாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, ஜிஎஃப்சி மட்டும் கிடையாது, இப்போ எல்லாமே ஒன்றுனா கொண்டு வரப்போகிற, அதாவது நீங்கள் இன்னொரு பயம் தேவையில்லை. இப்போ ஜிஎஃப்சி தான் பெஸ்ட்டு சொல்கிறவங்க அடுத்த இன்னும் ஒரு மாதம் கழித்து, ஒரு 15 நாள்லேருந்து அடுத்த ஒரு 10-15 நாளுக்கு அப்புறமேட்டு நீங்கள் சென்னை ஏர் ஸ்டுடியோ கிளினிக்கில் எல்லாமே, சென்னையாக இருக்கட்டும் திருச்சியாக இருக்கட்டும் இல்லை, எங்கள் நார்மல் பிஆர்பி ஒன்று கிடையாது, 2ஆம் பட்சம் பயோட்டினும் கிடையாது, 3ஆம் விஷயம் ஜிஎஃப்சி மட்டும்தான் உண்டு. சரி சார், இப்போ நாங்கள் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணலை, ஜிஎஃப்சி வந்து நீங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறீங்க, அதாவது டிரான்ஸ்பிளான்ட் ஃப்ரீயாக தரீங்க, அப்போ எங்களுக்கு எவ்வளோ சார் தரீங்க? வெறும் 2000 இருந்தால் போதும்.
₹2000 தான் போதும் உங்களுக்கு. அது ஒரு பெரிய ஆஃபராக தரும் உங்களுக்கு. எல்லாம் 2000, இதை ஒரு பேக்கேஜாக எடுத்துங்க எல்லாருமே. ஏன்னா சிங்கிள் சிங்கிளாக என்ன கொடுக்க முடியும், ஒரு பேக்கேஜ் போட்டு எடுத்துங்க. 2000 இருந்தால் போதும், அழகான ஒரு ஜிஎஸ்சி பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு கேள்வி கூட உங்கள் மத்தியில் ஒரு விஷயம் ஓடலாம் சார். நீங்கள் அப்போ எந்த மாதிரி டியூப் யூஸ் பண்ணீங்கன்னா, டியூப்பை உங்களுக்கு நேரடியாகவே நான் பல டைம் ஷோ பண்ணியிருக்கேன், அதையும் நான் திரும்ப கேட்டாலும் ஷோ பண்ணுறேன், அது நேரடியாக பார்க்கலாம் நீங்கள். இதில் நீங்கள் நினைக்கிற மாதிரி குவாலிட்டின்றது எந்த விஷயமும் மாறுபட போகல, சேம் ப்ராஜெக்ட் தான். ஒரே ஒரு விஷயத்தில் எல்லாமே ஒன்று தான், ப்ளட்டை ட்ராப் பண்ணி அந்த டியூப்பில் போட்டு, ஸோ மிஷினில் போட்டு அதன் பிளாஸ்மா எடுத்து இன்ஜெக்ட் பண்ண போகிறாங்கன்ற ஒரு சாதாரண விஷயம். மற்றபடி வேறு விஷயம், அப்புறம் நல்லா பண்ணோம் நல்லா பண்ணோம்னா மனுஷன் யாருமே இது அந்த ப்ளட்லேருந்து பிளாஸ்மா பிரிக்கிறது கிடையாது, சென்ட்ரிஃப்யூஜ் மிஷின் தான் பிரிக்கும். ஸோ அதை எப்படி பண்ணணும், எவ்வளோ ஸ்பீடில் வைக்கணுன்ற விஷயம் அது எக்ஸ்பர்ட் எல்லாருக்குமே தெரியும், ஆக்சுவலி எல்லாருக்குமே தெரியும் அது. அதனால் அந்த விஷயத்தினால ஒரு இடத்துல பிஆர் பண்ண நல்லா பண்ணுவோம், மற்ற இடத்துல நல்லா பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிற தகவலை யாரும் பரப்ப வேண்டாம், இது தவறான தகவல். எல்லோரும் ஒரே மெத்தடில் பண்ணுவாங்க, நாங்கள் இல்லை, எங்களை சுற்றி இருக்கவங்களோ மற்ற கிளினிக்கோ எந்த ஊரில் பண்ணிடும். அப்புறம் டிரான்ஸ்பிளான்டேஷன் பர்டிகுலர் சில ஏரியாவில் தான் நல்லா பண்ணுவாங்க அப்படிலாம் கிடையாது. இந்த துறையில் நாங்கள் வலிமையான நாட்கள்ன்றதை மறந்துட வேண்டாம். இந்த துறையில் இந்த சவுத் இந்தியாவிலும் சரி அதிக கேஸ் நான் தான் பண்ணியிருக்கேன், இதை நீங்கள் உங்களுக்கே தெரியும், எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ கேஸ் பண்ணியிருப்போம் நாங்கள் சென்னையில், எவ்வளோ வரேன் ஒன் டே ப்ராசஸ்லேருந்து நான் வேலை செய்கிறேன். இப்போ புதுசாக ஒன்றும் நான் அந்த துறைக்கு வந்துடலன்றதை யாரும் பண்ண. அப்புறம் என்னோட நண்பர் ஒரு தொடர்ச்சியாக எங்கிட்ட டிரான்ஸ்ஃபார்மர் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு கூட வந்து பண்ணிக்கிறாங்க எல்லாருமே. அப்புறம் எனக்கு நிறைய பேர் ரெஃபர் பண்ணி விட்ருக்காங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், மற்ற விஷயங்கள் எல்லாமே. இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் நான் சொன்ன மாதிரி இன்னும் பல கட்டங்களுக்கு சென்னை ஹாஸ்பிட்டல் கிளினிக் போகுது. ஸோ அது கூட யாரெல்லாம் பங்கெடுத்து நினைக்கவே வரல, அதாவது நான் முதலே சொல்லியிருந்தேன், சென்னை ஹாஸ்பிட்டல் கிளினிக்கை கட்டாயமாக இப்போ அடுத்த கட்டத்துக்கு ப்ரைவேட் ரூம் கடை மாற்ற போகிறேன். சென்னை ஹாஸ்பிட்டல் கிளினிக் அப்படியே இருந்தாலும் வேறு பிராண்டில் நான் அது பண்ண போகிறேன் ப்ரைவேட் ரூம் கடை. ஸோ அதுக்கு எல்லாரோட சப்போர்ட்டும் தேவை. இதுக்கு முன்னால் இருந்து எங்கிட்ட எல்லோரும் எப்படி வந்து டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணி உங்கள் நண்பர்கள் மற்றவங்க சொன்னீங்களோ அதே போல் எனக்கு உங்களோட ஆதரவு சப்போர்ட் எல்லாம் தேவை. அது மட்டும் இல்லை, எத்தனையோ யூடியூபர்ஸ் எல்லாருமே எனக்கு ஏதோ இந்த மாதிரி நான் ப்ரைவேட் ரூம் கடை இது பண்ணும்போது எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கட்டாயமாக என் கூட சேர்ந்து யாரெல்லாம் ப்ரைவேட் பண்ணி பங்கெடுத்துன்னு நினைக்கிறீங்களோ எல்லோரும் வரலாம், புதிய கிளினிக்கில் உற்பத்தி பண்ணலாம், அதில் பங்குதாரராக இருக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா சிங்கிளாக சேர்ந்து வாழ தனிமரமாக இருக்கிறத ஒரு தோப்பாக இருக்கிறதே எனக்கு பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த விஷயத்த நான் செய்யலான் இருக்கேன். இன்னும் இப்போ நம்ம பார்ப்போம் நேரடியாகவே. இப்போ எந்த ஊர் மக்கள்னா, நீங்கள் எந்த ஊரில் தந்துருக்கீங்க? நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கிடைக்கும். எல்லாம் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறதுக்கு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இங்கே வந்தவங்க எல்லாரையும், என்ன மாதிரி ஃபீல் கிடைக்குது உங்களுக்கு பாதுகாப்பு மற்ற விஷயங்கள்? நல்லா இருக்கு. நல்லா டாக்டர் கன்சல்ட்டிங்லாம் எப்படி இருக்கு எல்லாமே? பா எல்லாம் நல்லா இருக்கு, எல்லாம் ஓகே, எந்த பிரச்சனையும் இல்லை. தங்க வசதி மற்ற விஷயங்கள்லாம் எல்லாமே சேஃபா? எல்லாம் சேஃபு, எதுவும் பிரச்சனை இல்லை. நான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் அவர் இப்போ டிரான்ஸ்பிளான்டேஷன் நம்ம இப்போ எவ்வளோ கேஸ் நம்ம எவ்வளோ பெருசாக பண்ணுறோன்றதை நம்ம பார்ப்போம் இப்போ. ஓகே, இப்போ நம்ம அப்படி பார்க்குறோம் இந்த சைடில் இப்போ நடந்துட்டுருக்குது கேஸு. இதை நம்ம கொஞ்சம் ரொட்டி பார்ப்போம், இப்படி பார்ப்போம். ஓகே, இப்படி பார்ப்போம். இப்போ தெரியும் உங்களுக்கு எவ்வளோ பேர் கேஸ் பண்ணுறோம் அப்படின்னு கிளியராக தெரியும். நிறைய வீடியோஸ் யாருமே லைவ் வீடியோஸ் போடுறதில்ல, ஏன்னா மற்ற விஷயங்களை பற்றி தப்பாக பேசுறது, மற்ற விஷயங்களை பற்றி பேசுறதுன்னு எல்லாம் பேசுகிறாங்க. இன்றைக்கி பொறுத்தவரைக்கும் சென்னை ஆஸ்பிட்டல் கிளினிக்கை பொறுத்தவரைக்கும் எல்லாமே லைவாக தான் நாங்கள் காட்டுவோம் எல்லா விஷயத்தையும். ஏன் அப்படின்னா மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரட்டும் தான் நாங்கள் லைவாக காட்டுறோம். அதே நேரத்தில் இது ஒரு பாதுகாப்பான விஷயன்றதை நான் எப்போவுமே தொடர்ச்சியாக சொல்லிகிட்டே இருக்கேன். டாக்டர் மற்ற விஷயங்கள்லாம் இருப்பாங்கன்னா கிளைண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே தெரியும், டாக்டர்ஸ் கட்டாயமாக எப்போவுமே இருப்பாங்க. நிறைய நண்பர்கள் வந்து என்னென்னா யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க, தப்பான விஷயம். எல்லாருமே இருப்பாங்க, இருக்கும்போது தான் பண்ணுவோம், பாதுகாப்புக்கு எந்த குறைபாடும் இருக்காது. அதாவது இப்போ எல்லோரும் பயன்படுத்திங்க, ஒரு டிரான்ஸ்பிளான்டேஷன் புக் பண்ணிங்கன்னா இந்த பயோ ஜிஎஃப்சி பிஆர்பி வந்து 5 ஃப்ரீயாக பண்ணிக்கலாம்.
குறைஞ்சபட்ச காசு ஒரு 30,000 பண்ணீங்கன்னா ரெண்டு ஜிஎஃப்சி பண்ணிக்கலாம். இனிமேட்டு சென்னை ஆஸ்திரேலியில் ஒன்லி ஜிஎஃப்சி மட்டும்தான் இருக்க போது, அதுவும் 2,000 ரூபாய்க்கு அதிக காசாக தான் பண்ண முடியாது, 2,000 ரூபாய்க்கு எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ அதில் குவாலிட்டி அதிகமாக இருக்க சொல்கிறவங்களுக்கு கட்டாயமாக நான் அதையே கம்மி காசுக்கே பண்ணுறேன். ஓகே, எல்லாருமே அதை பயன்படுத்திக்கலாம். ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.